ஒய்யாரமாக நடைநடந்து போஸ் கொடுக்கும் இவர் பெயர் அர்சிசா. கோவை சாய்பாபா காலனியில் வசிக்கும் இந்த அர்சிசா இளம் வயதில் தென்னிந்திய அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு வாகை சூடிய முதல் சிறுவயது இளம்பெண். டெல்லியில் நடைபெற்ற தென்னிந்திய அழகி போட்டியில் 19 வயதான அர்சிசா தேர்வுக்குழுவால் நடத்தப்பட்ட பலகட்ட போட்டிகளில் முதன்மையாக தேர்வு செய்யப்பட்டார். ஒல்லியான தேகம் இருப்பது மட்டும்தான் அழகி போட்டிக்கான தகுதி என்பதை உடைத்திருந்திருக்கிறார் அர்சிசா. 12 வகுப்பு பள்ளி படிப்பை முடித்து கல்லூரியில் சேர காத்திருக்கும் இவர் சிறு வயது முதலே மாடலிங்கில் ஆர்வம் கொண்டவர். இந்த ஆர்வத்தை இவரது தாய் தந்தையரும் ஊக்கப்படுத்தியதன் விளைவாக இன்று இளம் வயதில் தென்னிந்திய அழகி பட்டம் வென்ற முதல் இளம்பெண்ணாக வாகை சூடியுள்ளார். MIQH மிஸ் இந்தியா குயின் ஆஃப் ஹார்ட்ஸில் சவுத் ஜோனுக்கு க்ரௌன் வின் பண்ணிட்டு வந்தவ தான் நான். ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து இதில் 22 ஃபைனலிஸ்ட் இருந்தாங்க ஃபார் டீம் மிஸ் அண்ட் மிஸ்ஸஸ் கேட்டகரி. இந்த சீசனோட ஹிஸ்ட்ரியிலே இந்த 6 இயர்ஸ் ஆஃப் MIQHல யங்கஸ்ட் க்ரௌன் வின்னர் இந்த மிஸ் கேட்டகரியில் யாருன்னு பார்த்தா இட் வாஸ் அர்சிஷா ஃப்ரம் கோயம்புத்தூர், தட் இஸ் மீ. இந்த பேஜண்ட் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஹெல்ட் இன் டெல்லி, அண்ட் என்னோடய க்ரௌன் பேஜண்ட்ரி யார் கொடுத்தாங்கன்னா சோனாலி ராவத், ஒரு இந்தியன் ஆக்ட்ரஸ், ஃபிலிம் ஆக்ட்ரஸ். ஸோ இது வந்து தமிழ்நாடுக்கு ஒரு க்ரௌன் வாங்கிட்டு வரக்கு எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் ஆஃப் இட். எனக்கு ஃப்யூச்சரில் கோல்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு சைக்காலஜியில் டாக்டரேட் வாங்கணும் அண்ட் என்ஜிஓஸில் ஒர்க் செய்யணும். நான் ஃபஸ்ட்டு இந்த பட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து என்ஜிஓஸில் நிறைய ஒர்க் செஞ்சிட்ருந்தேன். பெண்கள் எஸ்பெஷலி விமன் எம்பவர்மெண்ட்டுக்காக வேலை செஞ்சிட்ருந்தேன் அண்ட் கண்டினியூ பண்ணிகிட்டு இருப்பேன் டில் ஐ டை.